எனக்கும் ஊட்டிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு டீச்சர். எனக்கு கொடைக்கானல். டீச்சர் ஏதாவது ஃபால்ஸ்ல போய் குளிக்கலாம் டீச்சர், அது நல்லா இருக்கும். ஆமா டீச்சர், எனக்கு ஃபால்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்தை சொல்லி இருக்கீங்க, நான் ஹெச்எம் டீச்சர்ட்ட சொல்றேன், எந்த இடம் பிடிக்குதோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே டீச்சர். டிட்டூர்னால ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? ஆமாடி, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவியா? நானும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவேன், ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாம். எடி உச்சு குடி, நீ என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவே டூர் போம்போது? எடி எல்லா ஸ்நாக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவேன், அப்பதான் எல்லாத்தையும் சாப்பிடலாம், நல்லா ஜாலியா இருக்கும்ல. ஒருவேளை ஃபால்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் ட்ரெஸ் கொண்டு போனோம் சரியா, நம்ம எல்லாரும் அந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்கணும். ஆமாடி, எனக்கும் ஃபால்ஸ்ல குளிக்கிறதா இருந்தா ரொம்ப பிடிக்கும். சரி மக்களே, எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமா டீச்சர், எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, அப்ப எல்லா பேப்பரையும் கொண்டாங்க என்கிட்ட, நாளைக்கு எல்லா பேப்பரும் திருத்தி கொண்டு வருவேன், யார் யார் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். மச்சான், பூமாரி மாதிரியே ஒரு எழுத்து கூட விடாம எல்லாத்தையும் காப்பி அடிச்சு எழுதிட்டோம், அப்ப பூமாரி மாதிரியே நமக்கும் நல்ல மார்க் கிடைக்கும். ஆமா மச்சான், பூமாரி மாதிரியே நமக்கு 100 மார்க் கிடைக்கும். ஏன்னா அவ ஒரு ஈய வச்சிருந்தா அதே மாதிரி நம்மளும் ஈய வச்சிருக்கோம்ல, அப்ப அதே மாதிரி மார்க் தானே நமக்கும் கிடைக்கும். ஸ்கூல் போயிட்டோம்மா? ஆமாம்மா. ஏம்மா, ஒரு ஜாலியான விஷயம் இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்து சொல்லுங்க பாப்போம். என்னன்னு தெரியல மக்களே, நீ சொல்லு. ஏம்மா, எங்க ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டி போறாங்க. அப்படியா? ஆமாம்மா, 2 டூரா. என்னது 2 டூரா? அப்ப தங்க வேண்டி இருக்கும்லம்மா? ஆமாம்மா, Dress எல்லாம் கொண்டு போனா நல்ல ஜாலியா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. 2 டூரா இருந்தா நீ போக வேண்டாம், 1 டூரா இருந்தா மட்டும் போயிட்டு வந்தா போதும். ஏம்மா இப்படி சொல்லுவியா? நீ 1 வெளியே போய் தங்குற பழக்கம் இல்லையில மக்களே, அதனாலதான் சொல்லுவேன். நான் இப்ப பெரிய பிள்ளை ஐட்டம்லாம், நான் அதெல்லாம் தங்குவேன், உங்களை காணாம இருந்துகிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல. சரி சரி, எந்த இடத்துல டூர் போறீங்க? எம்மா, எந்த இடம்னு முடிவு பண்ணல, எங்க ஹெச்எம் மேடம் சொல்லுவாங்களா இனிமேதான். சரி, சொல்றப்ப போய்கிடலாம், முதல்ல போய் மூஞ்ச கழுவிட்டு Dress மாத்திட்டு வா. சரி, என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? கொஞ்சோண்டு மத்தியானம் உள்ள சோறு இருக்கு, அதுக்கப்புறம் தோசை மாவு இருக்கு, தோசையும் சுட்டு தரட்டா? சரி, ரெண்டும் தாங்க, சாப்பிடுவேன். எம்மா, சித்தி எங்க? சித்தி பெட்ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா மக்களே. பேட்டாளா, இனி அவள போட்டு தொந்தரவு படுத்துவா. சரி, சாப்பாடு எடுத்து வந்து போ மாதிரி கொடுப்போம். சித்தி நல்ல குறட்ட விட்டு தூங்குதாங்க, அப்ப வயிற்றுல இருக்க பாப்பாவும் குறட்ட விட்டு தானே தூங்கும். இடி, உங்ககிட்ட எத்தனை சொல்லுது, சித்தி தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா எதுக்கு முடிக்க வச்ச? ஏக்க அவ்வளவு ஒண்ணும் சொல்லாத, நான் தூங்கல, அப்படியே கண்ணை மூடிட்டு தான் படுத்திருந்தேன். இடி, என்ன சாப்பிடு? நல்ல வாசனையா இருக்கு. ஸ்டெஃபி, உனக்கு நல்ல சூடா தோசை சுட்டு கொண்டிருக்கமா? வேண்டாக்கா, எனக்கு பசிக்கல. சித்தி, நான் சாப்பிட்ட உடனே நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா? இடி, உண்ட சொன்னா கேட்க மாட்டியா? சித்தி ரெஸ்ட் எடுக்கட்டு பாவம்ல. எக்க கோவப்படாத, நானும் வாக்கிங் போலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே சரி வெளியில கூட்டிட்டு போனா எனக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும், அவளுக்கும் வெளியே போன மாதிரி இருக்கும்லாக்கா. சரிம்மா, அப்ப பாத்து அவளை வாக்கிங் கூட்டிட்டு போ. ஆ சரிக்கா, போமாரிச்சலாம், நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போலாம். சித்தி, வாக்கிங் போகும்போது அங்க ஒரு பேக்கரி இருக்கு, அங்க நிறைய ஸ்வீட்ஸ் கேக் எல்லாம் கிடைக்கும், எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஆ சரி மக்களே, வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. என்ன வாங்கி தருவிய? அங்க போய் அமைதியா இருக்கணும், தொண தொடன் வந்த அதுக்கப்புறம் வீட்டுல கூட விட்டுட்டு வந்துருவேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் வாங்கி கேட்டா அடி வாங்குவேன். வாங்க உள்ள போவோம். ரமணிகா, நம்ம எங்க போனாலும் இவனும் வந்துருவான். ரமணிகா, என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கா வந்தியா? அது யார், உங்க தங்கச்சி ஸ்டெஃபி தானே? ஆமாமா, என் தங்கச்சி ஸ்டெஃபி தான், அவ ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஸ்டெஃபி, நல்லா இருக்கியம்மா? ஆ நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. சும்மா சீக்கிரம் வாங்க, பேசிட்டே இருக்காதீங்க. இல்லை சும்மா இருக்க மாட்டியா, பேசிட்டு தானே இருக்கிறேன், அமைதியா இரு. வீட்டுக்கு போறேன், வாரி இல்லாட்டி வேணுமா? இந்த என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நம்ம என்னமோ சொல்லுதான். ஒண்ணு இல்லக்கா, உள்ள போய் அவனுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணுமா, அதான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கான். சரிம்மா, அப்ப வாங்க போ, உள்ள போய் ஏதாவது வாங்குவோம். பொமாரி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமா. ஜாலி. ஆ சரி சித்தி. பாப்பா, உனக்கு என்னமா வேணும் சொல்லு. மாமா, உளுந்த வடை மாதிரி இருக்கும்ல, அது வேணும். உளுந்த வடையா? ஆ டோனட்டாமா? ஆமா ஆமா, டோனட் தான். எத்தனைமா வேணும்? இடி குறைய வாங்கு, வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் திங்காம அப்படியே கிடக்கும். அப்ப எத்தனை வாங்கணும்னு நீங்களே சொல்லுங்க. ஏ தம்பி, ரெண்டு மட்டும் கொடுப்போம். ஏக்கா, தனியா ரெண்டுன்னு வராது, ஒரு பாக்ஸ் தான் வரும், ஒரு பாக்ஸ்ல 6 அண்ணா இருக்கும், எடுக்கட்டுமா? சரி தாப்பா, இல்லனா அங்க ஒருத்தி அழுதுட்டே இருப்பா. யார் சொன்ன அழுதான்னு? நான் எங்க அழுதே? நான் சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப ஓவரா சொல்லாதீங்க. இப்ப பேசாம தான் இருப்ப, வீட்ல போய் ஆடிட்டு அழுதுட்டே இருப்ப. ஏக்கா, அவள எதுவும் சொல்லாதக்கா, வாங்கிட்டு போட்டு நாளா காசு கொடுக்கேன். பாருங்க, சித்தி கூட சொல்லுவாங்க அவள காசு கொடுப்பேன்னு, என்ன வேணாலும் வாங்கிக்கணும், நீங்க தான் தரவே மாட்டேங்கீங்க. எட்டி வீட்டுக்கு வந்துக்கோ. சித்தி இங்க பாருங்க, சித்தி சும்மா சும்மா அம்மா மிரட்டிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு மிரட்ட மாட்டாமா, சும்மா தான் சொல்றாங்க, நீ வாங்கிக்கோ. உங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போறேன்னு
அடிக்க அப்படிலாம் அடிக்க கூடாது. சரி அப்ப சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்த பாப்பா டோனட். வாவ் டோனட். தாங்க தாங்க. ஏ ஜாலி ஜாலி நல்லா சாப்பிடுவேனா. சரி வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போவோம். ஸ்டெஃபி எனக்கு கால் வலிக்குதுமா? உனக்கும் கால் வலிக்கும்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ல போய் உட்காரும். பூ மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வருவா. இக்க எனக்கு கால் வலிக்கல, நீங்க போய் சேர்ல உட்காருங்க, நானும் பூ மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வரோம். ஆ சரிம்மா. மக்களே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வாவ் தேங்க்ஸ் சித்தி. பாப்பா உனக்கு என்னலாம் வேணும்னு சொல்லி நான் எடுத்து தரேன். மாமா இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ்லயும் ஒவ்வொரு பாக்கெட், இல்ல இல்ல ரெண்டு ரெண்டு பாக்கெட் எடுத்து போடுங்க. ஆ சரிம்மா. அப்புறம் முதல்ல இது எடுத்து போடுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆ சரிம்மா. பூமாரி போதுமா, அம்மா பார்த்தா ஏசுவாங்க.